கள்ளிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய காரைக்கால் மாவட்ட செயலாளர் திரு தேவமணி அவர்கள் நேற்று இரவு 10 மணி அளவில் மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலைக்கான காரணம் என்ன? இந்த கொலை பின்னணியில் இருப்பவர்கள் யார் யார் என்பதை உணர்த்துகின்றது இந்த பதிவு. வாருங்கள் பதிவினுள் செல்வோம். திரு தேவமணி அவர்கள் சூரக்குடி எனும் கிராமத்தை சார்ந்தவர். ஏறத்தாழ 25 வருடத்திற்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு திறம்பட செயலாற்றியவர். 2012 இவருக்கு மாவட்ட செயலர் பதவி இவருடைய செயலுக்காக வழங்கப்படுது. மருத்துவர் ஐயா அவர்களினுடைய மிக முக்கியமான களப் போராளியாக விளங்கக்கூடியவர் தான் இந்த தேவமணி. 2012 பொறுப்பேற்றக்கூடிய அந்த சூழல்லேருந்து 2021 வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 9 வருடங்கள் கட்சியினுடைய மிக முக்கியமான போராட்டங்களை தலைமையேற்று நடத்தியவர். இவர் ஒரு போராட்டத்தில் இறங்குகிறார் என்றால் அந்த போராட்டம் முழுமையான வெற்றியை அடையும் என்கிற அளவுக்கு தன்னுடைய செயலினை துரிதமாக செயல்பவர். இந்த சூழலில் நேற்று இரவு 10 மணிக்கு அவர் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, ஒரு 1.5 வருடத்திற்கு முன்னாடி திரு மணிமாறன் என்பவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அப்போ அந்த மணிமாறனை தேவமணி அவர் என்ன பண்ணுறாருனாக்க காப்பாற்றுறாரு. அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி மணிமாறனுக்கு உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய சூழலில் தேவமணிக்கிட்ட மணிமாறன் வந்து தஞ்சம் அடைகிறாரு. தஞ்சம் அடைந்த மணிமாறனை தேவமணி அவர்கள் காப்பாற்றுகின்றார். எல்லா பிரச்சனையிலிருந்தும் மணிமாறனை காப்பாற்றி ஒரு புது வாழ்க்கையை, அதாவது அவர் சாகக்கூடிய சூழலை மாற்றி அமைச்சு ஒரு புது வாழ்க்கையை, ஒரு புது அத்தியாயத்தை மணிமாறனுக்காக திரு தேவமணி அவர்கள் செய்கிறாரு. தேவமணி அவர்கள் இருக்கக்கூடிய வீட்டின் ஒரு குறிப்பிட்ட தொலைவிலேயே மணிமாறனை குடியமர்த்துகிறார். ஆனால் மணிமாறன் அவர்கள் தேவமணி அவர்களினுடைய செல்வாக்கை துஷ்பிரயோகம் செய்ய முற்படுறாரு. மணிமாறன் தேவமணி அவர்களினுடைய பெயரை சொல்லி பல இடங்களில் பல பிரச்சனையை உருவாக்குறது, பஞ்சாயத்து பண்ணுறது, இது மாதிரியான பிரச்சனைகளில் மணிமாறன் தலையிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இது மட்டும் இல்லை, இந்த சூழலில் திரு தேவமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுத்த மதுக்கடை போராட்டத்தை, ஒரு சராமரியான ஒரு போராட்டத்தை முன்வச்சு 102 மதுக்கடைகளை அந்த பகுதியில், ஒரு உரிமம் பெறாத மதுக்கடைகளை மூடுறாரு. அந்த உரிமம் பெறாத மதுக்கடைகளை மூறினார் அப்படின்றதுனால மதுக்கடை உரிமையாளர்களும் இவர் மீது கோபம் கொள்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, எல்லா துறையிலையுமே தன்னுடைய செயலாக்கத்தை, செயல் ஆதிக்கத்தை முன்வைக்கிறாரு திரு தேவமணி. என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் அவர் மேலே 60 மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. இதில் ஒன்று கூட சொந்த வழக்கு கிடையாது, எல்லாமே மக்களுக்கான வழக்கு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர் எந்த சாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, கட்சிகளை, சாதிகளை, மதங்களை கடந்த எல்லா தலைவர்களாலும் நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தவர் தான் திரு தேவமணி. காவல்துறையே ஒரு பிரச்சனை பண்ணுறாங்கன்னாக்கா காவல்துறைக்கு எதிர்ப்பாக வழக்கு தொடுப்பார், மதுக்கடைக்கு எதிராக வழக்கு தொடுப்பார். எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக வழக்கு தொடுத்து இவர் மேலே பொது ரீதியான வழக்கு கிட்டத்தட்ட 60 மேற்பட்டு இருக்குது. எல்லா துறையிலும் குறிப்பிட்டு சொல்லப்போனோம் அப்படின்னாக்க, சாதாரண ஒரு விஓவிடமிருந்து அமைச்சர் வரைக்கும் இவருக்கு பகை இருக்குது. ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை தட்டி கேட்குறதுக்கு துளியும் தயங்காமல் மருத்துவர் ஐயா வழி வந்த ஒரு தொண்டன் அப்படிங்கிற பெருமையோடு எல்லா இடத்துலையும் என்ன செயல்படுவாராம். அப்பேற்பட்ட தேவமணி, மக்களுக்காக துரிதமாக செயல்படக்கூடிய திரு தேவமணி அவர்கள் மணிமாறனை ஒரு கட்டத்திற்கு மேலே தண்டிக்க முற்படுறாரு, கண்டிக்க முற்படுறாரு. ஏன்னா இவருடைய பேரை வச்சுக்கிட்டு சில அசம்பாவிதங்களை செய்கிறாரு, போகிறாரு, வராருன்னதும் மணிமாறனை தேவமணி அவர்கள் கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ செய்கிறதெல்லாம் தப்பு, இதை மாதிரி செய்யாத, இது எல்லாருக்குமான ஒரு கெட்ட பேரை உருவாக்கும் அப்படின்ற சூழலை தெளிவாக சொல்லி மணிமாறனை திருத்த முயற்சிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் மணிமாறனுக்கும் திரு தேவமணி அவர்களுக்கும் பிரச்சனை முட்டி போய் ஒரு சண்டையில் முடியுது. அந்த சண்டையுடைய சாராம்சம் அப்படிங்கிறது காவல் நிலையம் வரைக்குமே போகுது. பிறருக்காக காவல் நிலையத்துக்கு போய் இவர் நின்று சொன்ன காலங்கள் மாறி இவருக்காக ஒரு பிரச்சனைன்னதும் மணிமாறன் தேவமணி அவர்கள் மீது வழக்கு கொடுக்கப்பட்டு மணிமாறனுக்கும் தேவமணிக்கும் சமரசம் செய்யப்பட்டு அந்த பிரச்சனையானது காவல் நிலையத்தில் முடிச்சிடுறதா நினைக்கிறாங்க. ஆனால் முடிக்கலை, இது மறு உருவம் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஏறத்தாழ 1 காலமாக இந்த பிரச்சனையானது சிறு சிறு கைகலப்பு, சிறு சிறு வாய் வார்த்தைகள் மூலயமா முற்றிக்கிட்டே இருக்குது. இந்த சூழலில் தான்
பெரும் புள்ளிகள் அமைச்சர் உட்பட இவரை பகையாளியாக கொண்டுள்ளார்கள். ஏன்னா ஒரு கற்பழிப்பு விஷயம் நடக்குது. இந்த கற்பழிப்பு விஷயத்துக்கு ரெண்டு கட்சியை சார்ந்த நபர்களினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் ஒரு பொண்ணை கொண்டு போய் கற்பழிக்கிறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு. அந்த பிரச்சனையே வெளியில் மக்களுக்கு கொண்டு வந்து அந்த பிரச்சனைக்கான நீதியையும் நியதியும் மருத்துவர் ஐயாவின் தலைமையிலே பெற்றுத்தந்தவர் தான் இந்த தேவமணி. அப்போ நாளுக்கு நாள் பகை உருவாகுது, நாளுக்கு நாள் எதிரிகள் சூழ ஆரம்பிக்கிறாங்க. காத்திருந்து கருவறுக்க கயவர்கள் கூட்டம் இவர்களை நோக்கி ஓனாய் போல நோட்டமிட்டு கொண்டிருந்தது. அப்பேற்பட்ட சூழலில் தான் நேற்று இரவு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அலுவலகத்தில் இருந்து சூரக்குடியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு கோவில் வழியாக வராரு. இவரை இந்த எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், மணிமாறன் தான் வந்து எது நடந்தாலும் பார்த்துக்கலான்ற சூழலை உருவாக்குனது பல பின்புலங்கள். அப்போ என்ன நடக்குதுன்னாக்க, கோவில் வழியாக வீட்டுக்கு வரக்குள்ள அவர் வீட்டில் எல்லா இடத்துலையும் சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்கக்கூடியது கூட அந்த கொலையாளிகளுக்கு தெரியுது. அப்போ என்ன நடக்கிறாங்கன்னா, கோவில் அவர் கிராஸ் பண்ணி இவருடைய உதவியாளர் கூட வராரு, பைக்கில் தான் வராரு. ஆறு பேர் கொண்ட கும்பல், முன்னாடி ரெண்டு பேர், அடுத்தது ரெண்டு பேர், அடுத்தது ரெண்டு பேர்னு சொல்லிட்டு ஆறு பேர் கொண்ட கும்பல் வந்து திரு தேவமணி அவர்கள் சென்று கொண்டிருந்த வாகனத்தை வழிமறுத்து கையில் தலையில் காலில்னு சொல்லிட்டு அவரை சர்ற மாதிரியாக விட்டுருக்காங்க. இதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்திருக்காங்க, அவங்களையும் வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, அவங்க ஓடிட்டாங்க. இவங்களை வெட்டிட்டு கூட்டம் கூடக்கூடிய அடுத்த நொடியே எந்த வண்டியில் எந்த வாகனத்தில் வந்தாங்களோ அந்த கொலையாளிகள் தப்பித்து சென்று விட்டனர். உடனடியாக தேவமணி அவர்களினுடைய மனைவி, தேவமணியனுடைய பிள்ளைகள்லாம் வந்து இவரை ட்ரை பண்ணியிருக்காங்க. இவரை காப்பாற்றுறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனால் அங்கே மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க இவர் இறந்துட்டார். சரி, இப்போ யார் கொன்னதுன்னா, மணிமாறன் அவர்கள் தான் இந்த கொலையினுடைய மிக முக்கியமான கொலை குற்றவாளி. மணிமாறன் தான் இந்தந்த இடத்துல சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்கு, அவர் இன்றைக்கி இந்த வழியாக தான் வராரு. இது வந்து இப்போதைக்கு நடந்த திட்டம் கிடையாது, ஏறத்தாழ ஒரு வருடமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லா துறையிலையுமே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய திரு தேவமணி அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் கிட்டக்க நெருங்க முடியாதுன்ற ஒரு சூழலில் இந்த கூட்டம் வந்து ஒரு வருட காலமாக இவருக்காக ஸ்கெட்சு போட்டு வச்சுருந்துருக்காங்க. நேத்திக்கு இவங்களுக்கான ஒரு சூழல் அங்கே அமைஞ்சிருக்கு. மணிமாறன் ஒரு கைகூலியாக இருந்து அந்த இடத்துல கூலிப்படையை முன்னதாகவே வர வச்சு அந்தந்த வழியில் இந்தந்த இடத்துல நில்லுங்க அப்படின்ற தகவலை மணிமாறன் பிறருக்கு சொல்லி, மணிமாறனும் அந்த இடத்தில் இருந்து முதலில் வெட்டியவன் யார், தன்னுடைய நண்பனாக யார், உயிரை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய உயிரே போய்மாயின் பரவாயில்லை என்று பிரச்சனையில் நிறுத்தி இந்த மணிமாறனுக்காக உதவினாரோ தேவமணி, அவருடைய உடலில் முதலில் வெட்டியவன் மணிமாறன். இந்த மணிமாறன் உட்பட ஐந்து பேர் கொண்ட கும்பல் தான் திரு தேவமணி அவர்களை சரமறியாக வெட்டி சாய்க்குது. அப்போ இது திட்டமிட்ட ஒரு சதி. ஆனால் மணிமாறனுக்கு பின்புலம்னு பார்த்தா எதுவுமே கிடையாது, பணபலமோ ஆள்பலமோ கிடையாது. ஆனால் மணிமாறனை பயன்படுத்தி தேவமணியை சாய்க்க வேண்டும் என்கிற ஒரு பெரும் திட்டத்தை ஒரு பெரும் கூட்டம் நடத்தி கொண்டிருந்திருக்குது. எல்லா கட்சியிலையும் இவருக்கு பகை இருக்குது, எல்லா துறையிலையும் பகை இருக்குது, அமைச்சர் உட்பட பகை இருக்குது. அப்போ இவங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மதுக்கடை உரிமையாளர்கள் மற்ற இன்னும் சில முக்கியமானவர்கள் எல்லாமே ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து திட்டம் திட்டி அந்த திட்டத்தினை மணிமாறன் மூலமாக நேற்று இரவு சரியாக 10:30 மணி அளவில் சூரக்குடியில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு அருகாமையிலே அவரை வெட்டி வீழ்த்திருக்கின்றனர். உடனடியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு இந்த தகவல் செல்கின்றது. டாக்டர் ஐயா உடனடியாக புதுவியினுடைய முக்கிய பொறுப்பாளர்களை கலைத்திற்கு செல்ல சொல்லிவிட்டு புதுவியினுடைய கவர்னர் திரு தமிழிசை சவுந்தரராஜி அவர்களுக்கு தகவலை சொல்லுகிறார்கள். இதை நீங்கள் வந்து அவங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும், பெரும் போராட்டத்தை நடத்தோன்றாங்க. கவர்னரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. புதுச்சேரியினுடைய முதல்வர் திரு ரங்கசாமி அவர்களுக்கும் தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க, அவங்களும் தான் பார்த்துக்கிறோன்னு இருக்காங்க. காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளுக்கு பெரும் அழுத்தம் கொடுக்கப்பட்டதன் விளைவாக இன்று காலை 8 மணிக்கு மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய A1 அக்யூஸ்டான மணிமாறனையும் அவனுடன் இருந்த ஒரு கூட்டாளியையும் காவல்துறை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றது. இதற்கு பின்னால் யார் யார் இருக்கின்றார்கள், யார் இதை செய்ய சொன்னது, யார் இந்த சதி செயலுக்கு முக்கியமான புள்ளி என எல்லா விவரத்தையும் தொகுத்து கொண்டு இருக்கின்றார்கள். முதலில் இந்த திட்டத்தை தீட்டி இந்த திட்டத்தினை அம்பலப்படுத்துவதற்கு ஒரு கேடயமாக இருந்தவர் மணிமாறன்.
இந்த திட்டத்தின் பின்னால் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்ற விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து காவல்துறைக்கும் சரி கவர்னருக்கும் சரி முதல்வருக்கும் சரி அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு தொண்டனுக்கு ஒரு பிரச்சனை என்றாலே அதை பாட்டாளி மக்கள் கட்சி தனக்கான பிரச்சனை என்று கையில் எடுக்கக்கூடிய சூழல். மேல்மாம்பட்டு கோவிந்தராஜ் அவர்களினுடைய வழக்கில் நாம் பார்த்திருப்போம். அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு மாவட்ட செயலர் என்பது ஒரு அமைச்சருக்கு சமமான பொறுப்பு. ஒரு மாவட்ட செயலருக்கு ஒரு பிரச்சனை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருபோதும் பார்த்து கொண்டு இருக்கின்றது. அதே போல புதுவையினுடைய தொழிற்சங்கம் அமைப்பு சார்பாக இருந்த தேவமணி அவர்களினுடைய மகள் பாண்டிச்சேரியில் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மருத்துவம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய தேவமணியினுடைய மகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய புதுவை தொழிற்சங்க அமைப்பின் சார்பாக அந்த பெண்ணுக்கான அவர்களினுடைய கல்விக்கான அத்துணை செலவுகளையும் புதுச்சேரியினுடைய அமைப்பு ஏற்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக இந்த கொலை குற்றவாளிகள் நீதியின் முன்னால் கூண்டில் அடைக்கப்படுவார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி ஒருபோதும் தயங்காது. புதுவையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை பாட்டாளி மக்கள் கட்சி அதிசக்கரம் போல இயக்கி கொண்டிருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த மாவட்ட செயலரனுடைய இறப்பு என்பது பெரும் சம்பவத்தை பெரும் கலக்கத்தை உருவாக்கி இருக்கின்றது. இந்த சூழலில் இந்த சட்ட போராட்டத்தில் பாமக ஒருபோதும் பின்வாங்காது என்பதை அக்கட்சியினுடைய இளைஞரணி தலைவரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள். விரைவில் விசாரணை நிறைவடையும், குற்றவாளிகள் கூண்டில் அடைக்கப்படுவார்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்தது ஒரு உண்மை சம்பவத்தோடு உங்களிடம் காணொளியில் வருகின்றேன். நன்றி, வணக்கம்.